நாம் பார்க்கக்கூடிய வீடியோ நிராஜ் பானட் என்ற 22 வயது நிரம்பிய விமான பணிப்பெண், இந்தியாவின் முதல் விமான பணிப்பெண், முதல் அசோக சக்ரா விருது பெற்ற இளம் பெண்மணி. அவர்களின் வரலாறு மறைக்கப்பட்டது. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நிராஜ் பானட் அவர்களின் உடன் பிறந்த இரண்டு சகோதரர்கள் உள்ளனர், அகில் பானட், அனிஸ் பானட். இந்த நிராஜ் பானட் அவர்கள் 1963 ஆண்டு பஞ்சாப் குடும்பத்தில் பிறந்து தனது ஆரம்ப கல்வியை சண்டிகரில் உள்ள சேக்ரட் ஹார்ட் சீனிஸ் பிரமேசல் பள்ளியில் ஆரம்ப பள்ளி படிப்பை தொடர்ந்தார். இந்த நிராஜ் பானட் அவர்களின் குடும்பம் பணி நிமித்தமாக மும்பைக்கு சென்றது. மும்பையில் உள்ள பாம்பே ஸ்காட்ஸ் பள்ளியில் தனது பள்ளிப்படிப்பை தொடர்ந்தார். அதன் பின்பு புனித சேவியர் கல்லூரியில் நிராஜ் பானட் அவர்கள் கல்லூரி படிப்பை தொடர்ந்தார். கல்லூரி படிப்பை முடித்த நிராஜ் பானட் அவர்கள் மாடலிங் துறையில் பணியாற்றினார். 1985 ஆண்டு அமெரிக்காவைச் சேர்ந்த பர்மின் போல் என்ற நிறுவனம் இந்தியாவில் விமானத்தை வழிகாட்டுவதற்கு விமான பணியாளரை தேர்வு செய்தது. அந்த விமான பணியாளர் தேர்வில் 1985 ஆண்டு நிராஜ் பானட் அவர்கள் தேர்வானார். தேர்வாகி அமெரிக்காவில் உள்ள மியாமி மாகாணத்தில் விமான பணிப்பெண்களுக்கான பணியாளர்களுக்கான பயிற்சியை பெற்று இந்தியாவின் தலைமை விமான பணியாளராக நிராஜ் பானட் அவர்கள் திகழ்ந்தார். இந்த நிராஜ் பானட் அவர்கள் பானம் 73 என்ற விமானம் இந்தியாவிலிருந்து நிராஜ் பானட் அவர்களின் தலைமையில் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு புறப்பட்டது. இந்த விமானம் புறப்படும் போது பாகிஸ்தான் மற்றும் துபாயில் தரையிறங்கி செல்வதாக திட்டமிடப்பட்டது. பாகிஸ்தானில் உள்ள கராச்சி விமான நிலையத்தில் தரையிறங்கியது. பின்பு சிறிது ஓய்வுக்கு பின்பு பார்க்ரோட் என்ற பகுதிக்கு விமானம் புறப்பட தயாரானது. அந்த கராச்சி விமான நிலையத்தில் 4 பேர் பாதுகாப்பு அதிகாரி போன்று உடையணிந்து விமானத்தில் ஏறினர். ஏறியதும் துப்பாக்கியை எடுத்து அங்குள்ள பயணிகள் மற்றும் விமானிகளை சுடுவதாக மிரட்டி இந்த விமானத்தை நாங்கள் ஹைஜாக் பண்ணிவிட்டோம் என்று உத்தரவிட்டனர். பயணிகள் மற்றும் விமானிகள் அதிர்ச்சிக்குள்ளாயினர். காக்பிட் பகுதி வழியாக தலைமை விமானி, துணை விமானி, இன்ஜினியர் ஆகியோர் தப்பி சென்று விட்டனர். பயணிகளை காப்பாற்றும் பொறுப்பு நிராஜ் பானட் என்ற பெண்ணின் மீது வந்தது. இந்த நிராஜ் பானட் அவர்கள் காக்பிட் வழியாக சென்று பார்த்ததில் விமானி, துணை விமானி, இன்ஜினியர் ஆகியோர் காக்பிட் வழியாக தப்பி சென்று விட்டனர். மேலும் அந்த 4 பேர் தீவிரவாதிகள் லிபியா நாட்டைச் சேர்ந்த நிபு அடல் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிகிறது. இந்த 4 தீவிரவாதிகள் அரசாங்கத்திற்கு கோரிக்கை வைக்கின்றனர், சிப்ரஸ் நாட்டிற்கு விமானம் செல்ல வேண்டும், அதற்கு தேவையான விமானிகளும் எரிபொருளும் வேண்டும் என்று கோரிக்கை வைக்கினர். 17 மணி நேரம்
அந்த விமானம் கடத்தப்பட்டு ஆகிவிட்டது. அரசாங்கம் அவர்களின் கோரிக்கை நிறைவேற்றுவதாக தெரியவில்லை. உடனே அந்த தீவிரவாதிகள் விமானத்தில் இருந்த பணியாளர்களை மற்றும் பயணிகளை குறிப்பாக அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த பணியாளர் மற்றும் பயணிகளை துப்பாக்கியை வைத்து சுட்டனர். அதில் ஒரு பயணியை எக்ஸிட் பாதை வழியாக சுட்டு தூக்கி விமான தளத்தில் எரிந்தனர். இதை அறிந்த பயணிகள் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகினர். நிராஜ் பானோட் அவர்கள் பயணியை காப்பாற்ற வேண்டும் என்றும் ஒரு பதட்டத்திலே இருந்தார். மேலும் அதற்கான திட்டமிடல் அவர் எண்ணத்தில் ஓடினார். இந்த நிராஜ் பானோட் அவர்கள் தீவிரவாதியின் தலைமை ஒருவன் நிராஜ் பானோட்டிடம் பயணிகளின் பாஸ்போர்ட்டை வாங்குமாறும் உத்தரவிட்டான். நிராஜ் பானோட் அவர்கள் தீவிரவாதிகள் அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த பயணிகளை குறிவைத்து சுடுகிறார்கள் என்று உணர்ந்து கொண்டு அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த பயணிகளின் பாஸ்போர்ட்டை அவர்களின் சீட்டுக்கு அடியில் மற்றும் குப்பை தொட்டியில் ஒழித்து வைக்குமாறு கூறினார். இது பயணிகளுக்கு மட்டுமே தெரிந்தது. ஆனால் இது தீவிரவாதிகளுக்கு இந்த திட்டம் தெரியவில்லை. பின்பு அவர்கள் அரசாங்கம் வைத்த கோரிக்கையை நிறைவேற்றாத காரணத்தால் தீவிரவாதிகள் பயணிகளை ஒவ்வொருவராக துப்பாக்கியால் சுட்டு கொன்றனர். இதை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட நிராஜ் பானோட் அவர்கள் காக்பிட் வழியாக அவர்கள் பயிற்சியின் போது அவருக்கு கூறிய எக்ஸிட் பாதை அதை ஓபன் செய்து அதன் வழியாக பலூன் போன்ற என்ற அமைப்பு தரைத்தளத்திற்கு செல்லும், அதன் வழியாக பயணிகளை காப்பாற்றலாம் என்று திட்டமிட்டு அந்த எக்ஸிட் பாதையை ஓபன் செய்து பயணிகளை காப்பாற்றினார். 300 பயணிகளை காப்பாற்றிவிட்டார். இதை அறிந்த தீவிரவாதிகள் இந்த நிராஜ் பானோட் அவர்களை சுட்டு கொன்று விட்டனர். மேலும் விமான தளத்தின் பாதுகாப்பு அதிகாரிகள் பயணிகள் 300 பேரையும் பாதுகாப்பாக அழைத்து சென்றனர். இந்த விமான ஹைஜாக்கில் 120 பயணிகள் படுகாயம் அடைந்தனர். நிராஜ் பானோட் அவர்களை சேர்த்து மொத்தம் 20 நபர்கள் உயிரிழந்தனர். 1986 செப்டம்பர் 5 நிராஜ் பானோட் அவர்கள் இறந்துவிட்டார். அவர்கள் 23 வயதிற்கு 2 இருந்த நிலையில் நிராஜ் பானோட் அவர்கள் பரிதாபமாக தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவர்களின் உடலை கைப்பற்றிய பாதுகாப்பு அதிகாரிகள் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவர் ஏற்கனவே இறந்து விட்டார் என்று கூறினர். மேலும் இந்த நிராஜ் பானோட் அவர்கள் 300 பயணிகளின் உயிரை காப்பாற்றி தன் உயிரை மாய்த்துக் கொண்டார். அவரின் இந்த வீரதீர செயலுக்காக இந்தியா அவருக்கு உயரிய விருதான அசோக் சக்ரா விருதை வழங்கியது. இந்தியாவில் முதல் முதலில் அசோக் சக்ரா விருது பெற்ற இந்திய நாட்டின் குடிமகன் என்ற பெருமையை நிராஜ் பானோட் அவர்கள் பெற்றார். அவர்களின் தியாகத்திற்காக 2004 இந்திய தபால் துறை அவர்களின் பெயரில் அஞ்சல் தலை வெளியிட்டது. மேலும் ஹிந்தி திரையுலகம் 2016 நிராஜ் பானோட் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை படமாக எடுத்தது. இந்த நிராஜ் பானோட் அவர்களை பற்றி கண்டிப்பாக நம் இந்தியாவில் உள்ள பெண்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிராஜ் பானோட் அவர்கள் மிக குறைந்த வயதில் அசோக் சக்ரா விருது பெற்ற பெண்மணி ஆவார். இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். செந்தமிழ் களஞ்சியத்தின் நன்றி.